தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு விரைவில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவித்துள்ளார் இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த முத்தான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் குடும்பத் தலைவிகளுக்கு விரைவில் ரூ ஆயிரம் வழங்கப்படும் என நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த போது அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இதை கூறினார் தமிழகத்தில் மிகப்பெரிய மாநகராட்சிகளில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ஒன்று அந்த வகையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சார்பில் ரூபாய் மூணு கோடியே தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள இரண்டு நவீன சாலை சுத்தம் செய்யும் வாகனங்கள் மற்றும் கழிவுகளை தரம் பிரித்து வாங்கும் பணிக்கு வாங்கப்பட்டுள்ள நூறு மின்கல வாகனங்களை அமைச்சர் கே என் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள வீடுகள் தோறும் குப்பைகளை வாங்க மாநகராட்சி சார்பில் புதிதாக நூறு வாகனங்கள் வாங்கப்படும் எனவும் கூறினார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேர் அவர்கள் தமிழகத்தில் குப்பை இல்லாத மாநகரமாக திருச்சியை மாற்ற பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விரைவில் மாசற்ற திருச்சிராப்பள்ளியை உருவாக்கி காட்டுவோம் என உறுதியளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர் நகர்ப்புறத்தில் வசிக்கின்றனர் என்றும் இன்னும் பத்து வருடத்தில் நகர்ப்புறத்தில் வாழ்வோர் எண்ணிக்கை அதிகரிக்க அதாவது சதவீதம் அறுபதாக மாறும் என கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டத்தின் மானியத்தை ஐம்பது சதவீதத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதமாக உயர்த்திய மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த முத்தான வாக்குறுதிகளில் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் எனவும் கூறினார் அந்த வகைகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு ரூபாய் மாதாந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் துவங்கப்படும் என அமைச்சர் நேரு அவர்கள் திட்டவிட்டமாக தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் உள்ளது உள்ளபடியே நேர்மையாக நடத்தப்பட்டது என்றும் அதிமுக ஆட்சியில்தான் தான் முறைகேடுகள் நடந்தன எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைந்திடுவோம் என தெரிந்ததனால்தான் இப்போது தேர்தல் முறையாக நடக்கவில்லை என அதிமுகவினர் குற்றஞ்சாட்ட தொடங்கியுள்ளதாக அமைச்சர் கே என் நேரவர்கள் தெரிவித்துள்ளார் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க சானிடைசர் யூஸ் பண்ணுங்க இது வரைக்கும் தடுப்பூசி போடாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கோங்க மாஸ்கை குப்பையிலேயோ ரோட்லேயோ போடாதீர்கள் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பரவும் என்ற அபாயம் எழுந்துள்ளது இது பொதுமக்கள் நலன் கருதி வெளியிடுவோர் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தப்பாச்சு பண்ணுங்க